அந்த மாபெரும் படை நடந்து வரும் சத்தத்தை தூரத்திலிருந்து கேட்கக்கூடியதாக இருந்தது. அடுக்கடுக்காய் போர் வீரர்கள் நடந்து செல்லும் விதம் பூமியையே அதிர வைத்தது என்று சொல்லலாம். கனல் பறக்கும் கண்களோடு தங்கள் எதிரியை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தார்கள். இது தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு இராணுவம் என்பது போல அது காட்சியளித்தது. அவர்கள் கடந்து வந்த புல் தரையானது மேடு பள்ளங்கள் சகதி நிறைந்த வயல் போல மாறியது. இப்படி நடந்து சென்ற இராணுவம் ரோமாபுரியினுடைய இராணுவம். பொந்து தேசத்தினுடைய மித்ரிடேட்ஸ் என்னும் அரசனை கைது செய்து கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அந்த ரோம இராணுவத்தை தலைமை தாங்கி பாம்பே அரசன் நடத்திச் சென்றான். டிராப்சன் என்ற இடத்தில் கிறிஸ்துவிற்கு முன்பு 67வது ஆண்டு நடைபெற்ற சம்பவம்தான் இந்த சம்பவம். அவர்கள் கருங்கடல் கரையில் வந்து சேர்ந்தபொழுது கடற்கரை மணலில் நடந்ததால் போர் வீரர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். சில மணி நேரங்களுக்கு பின்பு அவர்கள் கண்ட காட்சி அவர்களை வரவேற்பது போல தெரிந்தது. அங்கு காணப்பட்ட சில மரங்களின் அருகில் சில கூடாரங்களை அவர்கள் பார்த்தார்கள். அந்த கூடாரங்களுக்குள் பெரிய பானைகள் இருப்பதாகவும் அதில் தேன் இருப்பதாகவும் அவர்களுக்கு தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து தோல்வி கண்டு ஓடிப்போன பெர்ஷிய தேசத்து வீரர்கள் ரோம படை வருவதைக் கண்டு அவைகளை அங்கே விட்டுச் சென்றதைப் போல அது தெரிந்தது. பல வாரங்களாக நடந்து நடந்து போர் செய்த களைப்பில் இருந்த வீரர்கள் அதை உட்கொண்டு மயங்கி விழுந்தார்கள். சிலருக்கு வயிற்றுப்போக்கு, காரணம் அது போதை தரும் ஒரு செடியிலிருந்து சேகரிக்கப்பட்ட தேன். அனைவரும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டார்கள். அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் திரும்பி வந்த பெர்ஷிய இராணுவம் அவர்களில் 1000 வீரர்களை கொண்டு குவித்தது. இறுதியில் பாம்பே தோல்வி கண்டான். நமது வாழ்க்கையிலும் நாம் துரிதமாக ஓடும் பொழுதும் வேகமாய் காரியங்களை செய்யும் பொழுதும் சற்று நிதானமாய் செயல்பட வேண்டும். நாம் அறியாத நமக்கு மயக்க மூட்டி நம் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் செய்யும் தடைகள் நம்மை தாக்கலாம். எனவே கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நாம் செயல்பட வேண்டும். நமக்கு இனிப்பாய் அல்லது மகிழ்ச்சியாய் தெரியும் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்க முடியாது. அது நம்முடைய உடலிலே பாதிப்பை ஏற்படுத்தலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணலாம், அல்லது நம்முடைய ஆத்ம வாழ்க்கையில் நம்மை பின்னடையச் செய்யலாம். நாம் முன் செல்லும் பொழுது எச்சரிப்போடு முன் செல்வோமா? தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் தான் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. என்ன, கடைபிடிப்போமா?